ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ஒரு ரொட்டீன் ப்ளாக் பார்க்க போகிறோம். இது வந்து யூஷுவலான ரொட்டீன் கிடையாது, கொஞ்சம் அப்பப்போ வர மாதிரியான ஒரு ரொட்டீன் ப்ளாக் இது. ஏன்னா நான் 6 மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து என்னோடய கிராசரி, அதாவது என்னோடய பேண்ட்ரி யூனிட்டை வந்து ரீஃபில் பண்ணுவேன். ஸோ அதெல்லாம் இன்றைக்கி பார்க்க போகிறேன். கைண்ட் ஆஃப் பிஸி ப்ளாக் தான் இது. அது மட்டும் இல்லை, ஃப்ரிட்ஜ்லேயும் வந்து நான் எல்லாத்தையும் ரீஆர்கனைஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் தேவையான பொருட்கள்லாம் வாங்கி வைக்க போகிறேன். அதே மாதிரி மீல் ப்ரெப் என்னெல்லாம் நான் பண்ணுவேன் அப்படின்றதையும் நான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கவர் பண்ண போகிறேன். ஏன்னா இப்போ சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, இங்கேயும் கொஞ்சம் இந்த டைமில் நாங்கள் வந்து கெஸ்டெல்லாம் இன்வைட் பண்ணுவோம், அதே மாதிரி நாங்களும் வெளியில் போவோம். ஸோ இந்த மாதிரி அடுத்தடுத்து கொஞ்சம் கேதரிங்ஸ் இதெல்லாம் இருக்கும் அப்படின்றனால கொஞ்சம் நிறைய குக்கும் பண்ணுவேன் அந்த டைமில். அதுக்கு தேவையான பொருட்கள், அதாவது மெயினாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம் குக்கிங்கில். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் வந்து மொத்தமாக அரைச்சி வைப்பேன். அது எல்லாத்தையும் இந்த பிளாகில் நான் உங்களுக்கு கவர் பண்ண போகிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா குக்கிங் ரொம்ப சிம்பிளாக தான் வச்சுக்க போகிறேன். ஏன்னா இந்த மாதிரி வேலை பார்க்குற நாட்களில் வந்து நான் முடிஞ்ச அளவுக்கு கம்மியாக தான் சமைப்பேன். ஏதாவது சிம்பிளான ரெசிபி செய்கிற மாதிரி அந்த மாதிரி தான் பார்ப்பேன். ஏன்னா வீட்டில் அதிகமான வேலைகள் இருக்கும். ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் வந்து ஷாப்பிங் போகணும். ஷாப்பிங்கே வந்து நான் 2 இடத்துக்கு போகணும். இந்தியன் கிராசரி ஸ்டோர்ஸும் போகணும், அதுக்கப்புறமா இங்கே இருக்க லோக்கல் ஸ்டோர்ஸும் போகணும். அது மட்டும் இல்லை, இட்லிக்கு வந்து நான் மாவு ஊற போட்டிருக்கேன். ஸோ அதனால் இட்லி மாவு அரைக்கணும். இந்த மாதிரி நிறைய வேலைகள் இருக்குது இன்றைக்கி. பேண்ட்ரி க்ளீன் பண்ணுறது, இது எல்லாமே பார்க்க போகிறேன். ஸோ ரொம்ப பிஸியாக இருக்கும் இன்றைக்கி நாள். அதனால் இன்றைக்கி என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா ரவா இட்லி பண்ண போகிறேன். அதுக்கு வந்து ஒரு கருப்பு உளுந்து வச்சு ஒரு சட்னி அரைக்க போகிறேன். ரொம்ப ஹெல்த்தியான சட்னி இது, டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த சட்னி ரெசிபி உங்களுக்கு நான் காட்டுறேன். சைமல்டேனியஸாக இன்றைக்கி நான் பார்க்க வேண்டிய வேலைகள் எல்லாத்தையுமே நான் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு நான் செய்ய போகிறது என்னென்னா, இன்றைக்கி நம்ம என்ன வாங்கணும் அப்படின்றத வந்து நான் லிஸ்ட் எழுதிக்க போகிறேன். அதுக்கு பேப்பர் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம லிஸ்ட்டை ரெடி பண்ணிடலாம். இப்போ லிஸ்ட் எழுத ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேப்பரில் நான் வந்து இந்தியன் கிராசரிஸ் எல்லாத்தையும் எழுதிக்கிறேன். அரிசி, பருப்பு, அதுக்கப்புறமா கரம் மசாலா பொருள், அந்த மாதிரி எல்லாமே. அடுத்ததை வந்து நம்ம யூஸ்வலாக வாங்குவோம் இல்லையா, காய்கறிகள், பால், அந்த மாதிரி ஐட்டங்கள் எல்லாம் தனியாக ஒரு லிஸ்ட் எழுதிக்கிறேன். ஸோ எல்லாமே தனித்தனியாக எழுதிட்டு நான் வந்து ஷாப்பிங் கிளம்ப போகிறேன். இதுக்கு முன்னாலே பார்த்தீங்கன்னா நான் நேற்றைக்கு ஈவினிங் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி பாட்டில்ஸ் எல்லாத்தையுமே வந்து பேண்ட்ரிலேருந்து எடுத்துட்டு நான் வந்து டிஷ்வாஷரில் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிட்டேன். இதில் பாட்டில்ஸில் பார்த்தீங்கன்னா நான் வந்து மேலே இந்த மாதிரி கேஸ்கெட் மாதிரி இருக்கும், அது மட்டும் நம்ம டிஷ்வாஷரில் யூஸ் பண்ண முடியாது, ஹேண்ட் வாஷ் தான் பண்ணணும். மற்றபடி பாட்டில்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து டிஷ்வாஷரில் சேர்த்து கழுவிடலாம். கையில் கழுவுறதை விட டிஷ்வாஷரில் கழுவுறது ரொம்ப ஈஸி. ஸோ அதனால் நான் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பாட்டில்ஸையுமே அங்கே வச்சுட்டேன் நான். ஏன்னா ஆல்மோஸ்ட் எல்லா பொருட்களுமே வீட்டில் காலி ஆகிடுச்சு. ஸோ அதனால் எனக்கு ஈஸியாகவும் இருந்துச்சு. அதே மாதிரி என்னோடய பேண்ட்ரி பாட்டில்ஸில் எல்லாத்துலேயுமே என்னோடய லேபிள் மேக்கர் யூஸ் பண்ணி லேபிள்ஸில் எழுதியிருப்பேன். ஸோ அது எல்லாமே டிஷ்வாஷர் சேஃப் தான். ஸோ அதனால் பிரச்சனை இல்லை, அப்படியே நம்ம வச்சிடலாம். ஸோ இப்போ எல்லா பாட்டில்ஸையும் எடுத்து வச்சாச்சு. கேஸ்கட்டையும் தனியாக ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். மிச்சம் எல்லாத்தையுமே நம்ம வந்து இப்போ லோட் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லா கழுவிடும். இதை எடுத்துட்டு ஒரு சேஃபர் சைடுக்கு லேசாக தொடச்சி நைட்டு ஃபுல்லாக நான் உணர வச்சிட போகிறேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து ரீஃபில் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ அதே மாதிரி நான் வந்து இட்லிக்கு மாவு அரைக்கணும் இன்றைக்கி. ஸோ அதனால் நான் வந்து தேவையான அரிசி, உளுந்து எல்லாத்தையுமே அதையும் ஊற வச்சுக்கிறேன். ஸோ காலையில் நான் வந்து ஃபஸ்ட்டு இந்த வேலை தான் பார்த்தேன். ஏன்னா இது வந்து அட்லீஸ்ட் நமக்கு ஒரு 5-6 மணி நேரமாவது ஊறணும் அப்படின்றனால காலையில் நான் வந்து இதை ஊற வச்சுட்டேன். இப்போ அரிசி, உளுந்து எல்லாமே சேர்த்தாச்சு, நல்லா ஊறட்டும். இப்போ நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் செய்ய ஆரம்பிக்க போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு அந்த கடாயில் நான் வந்து ரவா இட்லிக்கு வந்து தாளிப்பு ரெடி பண்ணுறேன். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கடுகுளுத்தம் பருப்பு, அதுக்கப்புறமா கடலைப்பருப்பு இதெல்லாம் சேர்த்து தாளிப்பு ரெடி பண்ணுறேன். இந்த ரெசிபி வந்து எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு நான் தனியாக வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோவோட லிங்க் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதனால் நான் இட்லியோட ரெசிபி வந்து இதில் டீட்டெயிலாக நான் காட்டலை. இப்போ தாளிப்பெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. நம்ம வந்து கலந்து எடுத்து வச்சுருக்க ரவா மிக்சரில் இதை கலந்துடலாம். இது சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து இட்லி ஊற்றிடலாம். ஸோ இதில் வந்து கொஞ்சம் கொத்தமல்லியும் நிறையா சேர்த்துக்கிறேன்.
இப்போ அடுத்ததை வந்து நான் கருப்பு உளுந்து சட்னி அரைக்க போகிறேன். ஸோ அதுக்கு தேவையான ரெசிபி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். அதில் வந்து அரை கப் அளவுக்கு தொளி உளுந்து இருக்கும் இல்லையா, அதை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இந்த உளுந்து வந்து நல்லா கொஞ்சம் செவந்து வரணும், நல்லா வாசம் வரும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா அதை வந்து வறுத்துக்கோங்க. வறுத்ததுக்கப்புறமா தான் மிச்ச பொருட்கள் எல்லாமே நம்ம சேர்த்துக்க போகிறோம். எல்லாம் நான் ரெடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ உளுந்து வந்து நல்லா வாசம் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து அடுத்த பொருட்கள் எல்லாமே சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நான் தேவையான அளவு புளி சேர்த்துக்கிறேன். அடுத்ததை வந்து பார்த்திங்கன்னா காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு ரெண்டு பல் அளவுக்கு பூண்டு சேர்க்குறேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வதக்கணும். வெங்காயத்தோட கலர்லாம் மாறினதுக்கப்புறமா தான் நம்ம மிச்ச பொருட்கள்லாம் சேர்த்துக்க போகிறோம். இப்போ அடுத்தது அதில் வந்து ரெண்டு தக்காளி நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் நாட்டு தக்காளி எடுக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியாக சேர்த்தா போதும், ஏன்னா புளியும் நம்ம சேர்த்துருக்கோம் இல்லையா. அதனால் இப்போ தக்காளியும் நல்லா வதங்கட்டும். தக்காளியெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் வந்து துருவின தேங்காய் ஒரு அரைக்கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதையும் இதில் சேர்த்துடலாம். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வதக்கிக்கோங்க, ஏன்னா நம்ம சரியாக வதக்கலை அப்படின்னா சட்னி சீக்கிரம் கெட்டு போயிடும். ஸோ அதனால் நல்லா வதக்கிட்டு கடைசியாக அதில் வந்து கருவேப்பிலையும் கொஞ்சமாக மட்டும் கொத்தமல்லி சேர்த்தா போதும். ரொம்ப சேர்க்க வேண்டாம், கம்மியாக சேர்த்துட்டு நல்லா அதை வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான் சட்னிக்கு தேவையானது ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா அரைச்சிடலாம். இப்போ வந்து நான் ரவா இட்லியும் வந்து ஊற்றிக்கிறேன். ரவா இட்லிக்கு மாவு வந்து நல்லா கெட்டியாக இருக்கணும், இல்லைனா உங்களுக்கு அந்த இட்லி பிளேட்டில் தண்ணி ரொம்ப ஆகிடும். ரவை மட்டும் தனியாக பிரிஞ்சு கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் இட்லி. ஸோ அதனால் கொஞ்சம் நல்லா கெட்டியாக கலந்துக்கோங்க. இப்போ இந்த இட்லி வேகிறதுக்கு ஒரு 15 நிமிஷம் பக்கம் ஆகும். நல்லா கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது வேகட்டும். அந்த டைமில் நான் வந்து சட்னிக்கும் அரைச்சிட்டேன். பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா கெட்டியாக சட்னி அரைச்சாச்சு. பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இப்போ நான் வந்து ஷாப்பிங் கிளம்ப போகிறேன். ஃபஸ்ட்டு இன்றைக்கி வந்து நான் டெஸ்கோக்கு வந்திருக்கேன். இங்கே வந்து நம்ம லோக்கலாக நம்ம வாங்க வேண்டிய பொருட்கள் எல்லாத்தையும் வாங்கிடலாம். அதாவது பேசிக்காக வாங்க வேண்டிய காய்கறிகள், அதுக்கப்புறமா பால், அந்த மாதிரி ஐட்டங்கள் எல்லாம் இங்கே வாங்கிடலாம். என்னோடய ஷாப்பிங் வீடியோஸில் பார்த்துட்டு ஒரு சிலர் இது என்னது அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. இது வந்து ஸ்கேனிங் மிஷினுங்க. இது வந்து நம்ம எடுத்துகிட்டு நம்மளாகவே ஸ்கேன் பண்ணிக்கலாம் பொருட்களை. கடைசியாக டில்லில் போய் நம்ம எல்லா பொருட்களையும் எடுத்து வச்சு பில் போட வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த மிஷினை மட்டும் நம்ம ஹேண்ட் ஓவர் பண்ணால் போதும். அதிலே வந்து எல்லா பொருட்களும் ஸ்கேன் ஆகி அந்த எவ்வளோ ப்ரைஸ் அப்படின்றது வந்துடும். அந்த மிஷினை நம்ம ஸ்கேன் பண்ணிவிட்டு பே பண்ணால் போதும். ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். அதனால் நம்ம டைரெக்டாகவே நம்ம கொண்டு போகிற ஷாப்பிங் பேக்லேயே பொருட்கள் எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணி வச்சிடலாம். ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது ஷாப்பிங் பண்ணுறதுக்கு. இதுதான் நான் யூஸ் பண்ணுவேங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் வந்து காய்கறிகளில் இந்த பொட்டேட்டோவை அதிகமான பேர் கேட்குறேங்க, ரெட் கலரில் இருக்குது அப்படின்ட்டு. இது இந்த மாதிரி இங்கே வந்து ரெட் கலர் பொட்டேட்டோஸ் கிடைக்கும், நிறைய கலர்ஸில் கிடைக்கும். இது வந்து நான் பேசிக்காக வாங்குவேன், ரோஸ்டர் பொட்டேட்டோன்னு சொல்லி. இது ரொம்ப நல்லாயிருக்கும் ரோஸ்ட்டு எல்லாத்துக்குமே. இன்னொரு வகையான பொட்டேட்டோ உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள், பர்பிள் கலரில் இருக்கும், வித்தியாசமாக இருக்கும் அது பார்க்குறதுக்கு. இது பாருங்கள், இந்த பொட்டேட்டோ தான் நான் சொன்னேன். இது பார்க்குறதுக்கு அப்படியே பீட்ரூட் மாதிரியும் இருக்கும். கட் பண்ணோம் அப்படின்னா பர்பிள் கலரில் இருக்கும். இது வந்து ஹெரிட்டேஜ் பொட்டேட்டோஸ்னு சொல்லுவோம். இந்த மாதிரி உங்களுக்கு வித்தியாச வித்தியாசமாக கிடைக்கும். இந்த பர்டிகுலர் பர்பிள் பொட்டேட்டோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டீம் பண்ணி அப்படியே சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஸோ இப்போ தேவையான பொருட்கள் எல்லாமே வாங்கியாச்சு. இப்போ அடுத்ததை இந்தியன் க்ராசரி ஸ்டோர்ஸும் போய் அங்கேயே நம்ம தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டோம் அப்படின்னா வீட்டுக்கு போயிட்டு நம்ம வந்து பாக்கி வேலைகளை கண்டினியூ பண்ணலாம். இப்போ ஷாப்பிங்கெல்லாம் முடிச்சாச்சு, வீட்டுக்கு போயிட்டு நம்ம வேலையை வந்து கண்டினியூ பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்தோடனே பார்த்திங்கன்னா நான் வந்து காய்கறிகள் எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிடலான்னு சொல்லிட்டு அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்.
கீரை அதுக்கப்புறமா கருவேப்பிலை பச்சை மிளகாய் எல்லாத்தையும் வந்து நல்லா க்ளீன் பண்ணி தண்ணியில் போட்டு அலசி இந்த மாதிரி ஒரு பேப்பரில் போட்டு உணர வச்சுருக்கேன். தண்ணியெல்லாம் கம்ப்ளீட்டாக போனதுக்கப்புறமா நம்ம ஸ்டோர் பண்ணிடலாம். பச்சை மிளகாலாம் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி காம்பு எல்லாத்தையும் எடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ தண்ணியெல்லாம் நல்லா கம்ப்ளீட்டாக போனதுக்கப்புறமா அது வைக்க வேண்டிய பாக்ஸஸில் நான் வந்து ஸ்டோர் பண்ண போகிறேன். பாக்ஸஸ் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா கீழே இந்த மாதிரி நான் டிஷ்யூ பேப்பர் போட்டு தான் ஸ்டோர் பண்ணுவேன். ஸோ இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லைஃப் கொடுக்கும். அந்த பொருட்களுக்கு தண்ணி எல்லாம் வந்து நல்லா இருத்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா சீக்கிரம் கெட்டும் போகாது. ஸோ அதனால் இந்த மாதிரி தான் நான் கருவேப்பிலை அதுக்கப்புறமா பச்சை மிளகாய் கொத்தமல்லி புதினா எல்லாத்தையுமே நான் ஸ்டோர் பண்ணுவேன். மேலே இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பர் மூடி வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ பச்சை மிளகாவே அந்த பாக்ஸில் வச்சாச்சு. இப்போ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வந்த தக்காளி எல்லாத்தையும் இதே மாதிரி நல்லா அலசிட்டு நான் பேப்பரில் போட்டு உணர வச்சுருந்தேன். எக்ஸ்ட்ரா இருக்க தண்ணி எல்லாத்தையும் நல்லா தொடச்சிட்டு நம்ம ஸ்டோர் பண்ணிடலாம். தக்காளி எப்பயுமே நம்ம வைக்கிற பேஸ்கெட்டில் ஒரு சின்ன டிப்பு இருக்குது. தக்காளி அந்த மேல் பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கீழே இந்த மாதிரி பார்த்த மாதிரி வச்சோம் அப்படின்னா அந்த தக்காளியோட லைஃப் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், சீக்கிரம் கெட்டு போகாது. ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் நல்லா இப்படி இன்வெர்ட்டடாக கவுத்தி வச்சிடலாம். நல்லா உங்களுக்கு வந்து கெட்டு போகாமல் கூட நாள் கொஞ்சம் வரும். இந்த மாதிரி தான் நான் வந்து தக்காளியை ஸ்டோர் பண்ணுவேன். ஸோ அது எல்லாத்தையும் அந்த பேஸ்கெட்டில் வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி வந்து புதினா கொத்தமல்லியை அந்த மாதிரி பாக்ஸில் ஸ்டோர் பண்ணலை. ஏன்னா இந்த வீக்கெண்ட் வந்து கெஸ்ட்டு வீட்டுக்கு வராங்க. ஸோ அன்னைக்கு சமைக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் நிறையா தேவைப்படுவது. அதனால நான் வந்து அதை எல்லாத்தையும் அப்படியே நான் வச்சுக்கிறேன். ஏன்னா அந்த டைமில் யூஸ் பண்ணுறதுக்கு இது கரெக்டாக இருக்கும் எனக்கு. ஸோ அதனால் நான் வாங்கிட்டு வந்த அந்த கவர்லேயே அப்படியே நான் வந்து வச்சு இந்த பேஸ்கெட்டில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஏன்னா இது ஆல்மோஸ்ட் எல்லாமே எனக்கு வந்து இந்த வீக்கெண்டில் காலி ஆகிடும். இப்போ காய்கறிகள் எல்லாமே சுத்தப்படுத்தியாச்சு, ஃப்ரிட்ஜில் ஆர்கனைஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி கார்னரில் இருக்க ட்ரேயில் தான் வந்து டெய்ரி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நான் வைப்பேன். இப்போ வாங்கியிருக்க இந்த பஃப் பேஸ்ட்ரி ஷீட்டு அதுக்கப்புறமா பன்னீர் ஃப்ரெஷ் க்ரீம் இது எல்லாமே இந்த வீக்கெண்ட் கெஸ்ட்டு வரப்போ சமைக்கிறதுக்காண்டி வாங்கியிருக்கேன். ஸோ அது எல்லாத்தையும் நான் ஒரு கார்னரில் வச்சுக்கிறேன். அதே மாதிரி தயிர் எல்லாமே அந்த கார்னரில் தான் இருக்கும். டோரில் தான் வந்து நான் பால் எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணுவேன். இப்போ ஃப்ரிட்ஜில் எல்லாமே வச்சாச்சு. இப்போ அடுத்ததாக வந்து தேங்காவை நாங்கள் வந்து உடச்சி ஃப்ரீசரில் வச்சுருவோம். எப்பயுமே உங்களுக்கு தெரியும், நான் வந்து இதுக்கு முன்னாலே ரெண்டு மூணு வ்ளாகில் நான் அதை பற்றி காட்டியிருக்கேன். கொஞ்சம் இந்த ஹாலோவிங் டைமில் எங்களுக்கு கொஞ்சம் தேங்காய்லாம் நல்லா கிடைக்கும் இந்த ஊரில். அந்த டைம் நான் கொஞ்சம் நல்லா மொத்தமாக வாங்கி க்ளீன் பண்ணி ஃப்ரீசரில் போட்டுருவேன். அப்பப்போ நல்லா கிடைக்கிற டைமில் இப்படி கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி அதையும் க்ளீன் பண்ணி நான் ஃப்ரீசரில் போட்டுருவேன். எப்பயுமே மோஸ்ட்லி நான் வந்து ஃப்ரிட்ஜில் தேங்காய் ஸ்டோர் பண்ண மாட்டேன். ஏன்னா அதிகமாக நான் வந்து ரொம்ப யூஸ் பண்ண மாட்டேன். எப்போயாவது நம்ம எடுப்போம் அப்படின்றனால நான் வந்து ஃப்ரீசர்லேயே ஸ்டோர் பண்ணிடுவேன். எனக்கு அது வந்து ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கும்ன்றனால நான் ஃப்ரீசரில் தான் எப்பயுமே ஸ்டோர் பண்ணுவேன். இந்த மாதிரி சில்லு எடுத்து தனியாக ஒரு பாக்ஸஸ்லேயும் போட்டாச்சு. இப்போ அடுத்ததாக கொஞ்சம் தேங்காய் நான் வந்து துருவியும் வச்சுப்பேன். நான் தேங்காய் துருவுறதுக்கு இந்த மாதிரி ஊர்லேருந்து எனக்கு கொரியரில் அனுப்பிச்சி விட்ட இந்த தேங்காய் துருவுறது தான் நான் யூஸ் பண்ணுறேன். இதை பற்றி ரிவ்யூ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நல்லா இருக்கா அப்படின்ட்டு. அதை வந்து நான் உங்களுக்கு ஹானஸ்ட்டாக சொல்கிறேன், நான் இதை வந்து இப்போ ஒரு கடந்த ஒரு 4-5 மாதமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேங்க. ரொம்ப நல்லா இருக்குது, தேங்காய் துருவுறதுக்கும் ஈஸியாக இருக்குது, நல்ல க்ரிப்பு இருக்குது. ஸோ அதில் வந்து நம்ம மாற்றி அந்த க்ரிப்பை நம்ம வச்சோம் அப்படின்னா தான் அது மூவ் ஆகிட்டே இருக்குது. கரெக்டான பொசிஷனில் வச்சோம் அப்படின்னா நகலாமல் அப்படியே ஈஸியாக உங்களுக்கு வந்து கீழே அப்படியே ஒட்டிக்குது. தேங்காய் துருவுறதுக்கும் உங்களுக்கு வசதியாக இருக்குது. அதே மாதிரி துருவுன தேங்காவோட இது கன்சிஸ்டன்சியும் பார்த்திங்கன்னா நல்ல பொடியாக உதிரி உதிரியாக சூப்பராக வருது. பொரியல் இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்குது. இந்த தேங்காய் பார்த்தீங்கனாலே தெரியும் அவ்வளோ பொடியாக நல்லா வருது. நான் இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன், வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க, ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ துருவுன தேங்காவே நம்ம வந்து ஃப்ரீசரில் வச்சிடலாம்.
இப்போ அடுத்ததை வந்து பார்த்திங்கன்னா நான் எப்பயுமே கொஞ்சம் பூண்டு வந்து உரித்து ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் எமர்ஜென்சிக்கு வச்சுருப்பேன். சட்னி குழம்பு இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் உரிச்சிருந்தது அப்படின்னா. ஸோ இந்த வாரம் அதுவும் பர்டிகுலராக கொஞ்சம் நிறைய சமைக்க போகிறனால வீக்கெண்டில் நான் வந்து கொஞ்சம் அதிகமாக பூண்டு வந்து உரித்து இந்த மாதிரி பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். இதுவும் நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரிட்ஜில் இருந்துச்சு அப்படின்னா. இப்போ உரித்த பூண்டையும் இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம் அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக அப்படியே நல்லாயிருக்கும். 10 நாள் ஆனாலும் உங்களுக்கு கெட்டு போகாது. இந்த மைக்ரோஃபைபர் கிளாத்தை வந்து நான் லேசாக தண்ணியில் நனைச்சிருக்கேன். அதை வச்சு தான் நான் வந்து ஃபுல்லாக அந்த பேண்ட்ரி கிளாஸஸ் எல்லாத்தையும் துடைக்கிறேன். ஆல்ரெடி இருக்கிற பொருட்களை தொடச்சிட்டு அப்படியே நான் வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறமா அடிக்கிட்டேன். பாக்கி இருக்க ஷெல்ஃப் எல்லாத்தையுமே நல்லா அதை வந்து தொடச்சிக்கிறேன். ஸ்ப்ரே எதுவுமே ரொம்ப பண்ணாமல் அந்த துணியை மட்டும் லேசாக ஈரம் பண்ணி நான் வந்து தொடச்சிக்கிறேன். இப்போ எல்லாமே நல்லா தொடச்சாச்சு. காஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து ரீஃபில் பண்ணுற க்ராசரிஸ் எல்லாத்தையும் அடிக்கிடலாம். இப்போ இந்த மாதிரி நான் ஒரு பெரிய ட்ரே வச்சுருக்கேன். இதில் தான் ஊரில் இருந்து அம்மா கொடுத்து விட்ட மசாலா பொருட்கள் எல்லாத்தையும் வச்சுருப்பேன். அதாவது குழம்பு மிளகாய்த்தூள், மஞ்சள் பொடி, இந்த மாதிரி பேக்கெட்ஸ் எல்லாத்தையுமே இதில் வச்சுப்பேன். அதே மாதிரி கொஞ்சம் வடகமும் அதில் நான் வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் நான் மேலே இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிப்பேன். எனக்கு பாக்ஸஸில் தீர தீர இந்த பேக்கெட்லேருந்து எடுத்து நான் வந்து ரீஃபில் பண்ணிப்பேன். அதே மாதிரி இன்னொரு ஒரு டின்னில் பார்த்திங்கன்னா வத்தல்லாம் வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா மாங்காய் வத்தல். இதுவும் ஊர்லேருந்து அம்மா கொடுத்து விட்டது தான். இதை கொஞ்சம் நேரம் நம்ம வந்து தண்ணியில் போட்டுட்டு சாம்பார்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். புளிக்குழம்புலேயும் நம்ம யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இது வந்து பாவக்காய் வத்தல். இதுவும் வந்து வீட்டில் பண்ணி அம்மா கொடுத்தது தான். இதுவும் வந்து ரொம்ப நல்லாயிருக்குங்க. குழம்புலாம் வச்சோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ஸோ அது எல்லாத்தையும் தனியாக நான் இந்த மாதிரி வச்சுக்கிறேன். ஒரு ட்ரேயில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மசாலா பொடி எல்லாமே வைக்கிறேன். அடுத்ததான் இன்னொரு ட்ரேயில் இந்த பெருங்காயம், அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா இருக்கிற பொடி ஏதாவது இருந்தது அப்படின்னா அதையும் வச்சுக்கிறேன். இப்போ நேற்றுக்கு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருந்த பாட்டிலில் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்த பொருட்கள் எல்லாத்தையுமே நான் வந்து ரீஃபில் பண்ணிட்டேன். எல்லா பாட்டில்ஸும் இப்போ வந்து ரீஃபில் பண்ணி ரெடியாக இருக்குது. பேண்ட்ரியில் நம்ம வந்து அடிக்கிடலாம். அதுக்கு முன்னால் நான் யூஸ் பண்ணுற காஃபி பவுடரை நான் காட்டுறேன். இதையும் ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க காஃபி பண்ணுறதை பார்த்துட்டு. நான் இந்த நெஸ்கஃபே கோல்ட் பிளெண்டு தான் இப்போ கொஞ்ச நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு முன்னால் கென்கோ யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு இப்போ ரீசெண்ட் டேஸில் இது ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுவும் காஃபி குடிக்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாயிடுச்சு. அதனால் நான் வந்து இப்போ ரொம்ப டெய்லிலாம் குடிக்கிறது இல்லை. கெஸ்ட்டு வந்தால் நான் வந்து இந்த மாதிரி காஃபி போட்டு கொடுக்கறதுக்கு இந்த இது வாங்கி வச்சுருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும் இது. இப்போ பேண்ட்ரியில் வந்து நம்ம எல்லா பாட்டில்ஸையும் அடிக்கிடலாம். இந்த லேபிள்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து வாஷ்க்கு அப்புறமா அப்படியே இருக்குது பார்த்தீங்களா. நான் திரும்ப புதுசாலாம் ஒட்டலை, ரொம்ப நாளைக்கு முன்னால் ஒட்டினது தான். டிஷ்வாஷரில் போட்டாலும் உங்களுக்கு அது உறிஞ்சி வராமல் அப்படியே இருக்கும். இப்போ பேண்ட்ரியில் எல்லா பொருட்களையும் அடுக்கியாச்சு. பேண்ட்ரி வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்ததை வந்து நம்ம காலையில் ஊற வச்சோம் இல்லையா இட்லிக்கு மாவு, அதை அரைக்க போகிறேன். மாவு அரைச்சிட்ருக்க டைமில் நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெடி பண்ணணும். அதையும் வந்து சைமல்டேனியஸாக உரிக்க போகிறேன். ஏன்னா நிறைய பூண்டு இஞ்சிலாம் இருக்குது, அதை க்ளீன் பண்ணுறதுக்கே உங்களுக்கு 1 hour மேலே ஆகும். ஸோ அதனால் மாவு அரைச்சிட்ருக்க டைமில் சைமல்டேனியஸாக அதை பண்ணிடலாம் சொல்லிட்டு ஃபஸ்ட்டு உளுந்தை போட்டுட்டேன். உளுந்து அரைஞ்சிட்ருக்க டைமில் நான் வந்து வெள்ளைப்பூண்டு இதெல்லாம் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதெல்லாம் நல்லா நம்ம வந்து க்ளீன் பண்ணி உரிச்சிடலாம். இப்போ வந்து மாவு நல்லா அரைஞ்சிட்ருக்கு. அப்பப்போ தண்ணி மட்டும் ஊற்றிக்கலாம். அதில் எப்பயுமே நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 3-4 months ஒரு வாட்டி தான் அரைப்பேன். கலர் மாறாமல் ஃப்ரெஷ்ஷாக அப்படியே கெட்டு போகாமல் வச்சுக்கிறதுக்கு எப்படி அரைக்கணும் அப்படின்ற வீடியோ வந்து நான் தனியாகவே போஸ்ட் பண்ணியிருக்கேன். நம்ம சுஜிஸ் கிச்சன்லேயும் இருக்குது, என்னோடய ரெசிபி சேனல்லையும் இருக்குது. வீடியோஸோட லிங்க் நான் ஷேர் பண்ணுறேன். அப்படியே உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும், 6 months ஆனாலும் கெட்டே போகாது. இந்த தடவை நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அரைக்கிறேன். ஏன்னா நிறைய கெஸ்ட்டு வருவாங்க அப்பப்போ அப்படின்றனால, சமைக்கிறதுக்கு இது இல்லை அப்படின்னா ரொம்ப கஷ்டமாயிடும் அப்படின்றனால நான் கொஞ்சம் சேஃப்
சேர்த்து இந்த தடவை அரைக்கிறேன். ஃபஸ்ட்டு ஃபுட் ப்ராசஸரில் இந்த மாதிரி பொடியை அதை வந்து துருவிடுவேன். அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து, தண்ணி சேர்க்காமல் எண்ணெய் சேர்த்து அரைப்பேன். ஸோ இந்த டிப்ஸ் எல்லாமே டீட்டெயிலாக அந்த வீடியோவில் இருக்குது, நான் உங்களுக்கு லிங்க் ஷேர் பண்ணுறேன். இப்போ எல்லாமே அரைச்சாச்சு. அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா நம்ம வந்து கொஞ்சம் உப்பெல்லாம் வறுத்து வச்சுருக்கோம், அது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி பாட்டிலில் போட்டுடலாம். இப்போ எல்லாமே சேர்த்தாச்சு. கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து நல்லா அதை வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு பாட்டிலில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு கெட்டு போகாமல் இருக்கும். 6 மாதம் ஆனாலும் கண்டிப்பாக கலரும் மாறாது, அந்த ஃப்ரெஷ்னஸும் போகாமல் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிடலாம். இப்போ எல்லா வேலைகளும் பார்த்தாச்சுங்க. மாவும் வந்து ஆல்மோஸ்ட் அரைஞ்சிட்ருக்கு. ஸோ மாவையும் எடுத்துட்டேன் அப்படின்னா இதோட இந்த டே வந்து எனக்கு கம்ப்ளீட் ஆகிடும். காலையிலேருந்து ரொம்ப வேலை ஜாஸ்தி, பிஸியாக போச்சு. ஸோ இந்த மாதிரி தான் எனக்கு வந்து அப்பப்போ என்னோடய ரொட்டீன்ஸ் இருக்கும். மொத்தமாக எல்லா வேலைகளையும் வந்து அந்த கிளீனிங் வேலை, ரீஃபில் பண்ணுறது, இதெல்லாம் பார்க்குற அன்றைக்கி ரொம்ப பிஸியாக போகும். ஸோ இதோட அந்த வ்ளாகும் கம்ப்ளீட் ஆகுது. கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சுஜிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாக்ஸ் ரெசிபிஸோட அடுத்து உங்களை நான் மீட் பண்றேன். சுஜிஸ் கிச்சன், எளிய பாரம்பரிய சமையல் தொகுப்பு.